மனம் என்றால் என்ன என்பதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். மனதை நம் இஷ்டத்துக்கு செயல்பட செய்ய முடியுமா? மனம் என்றால் என்னங்கிறது மிகப்பெரிய கேள்வி, அடிக்கடி பலர் கேட்குற கேள்வி தான். இதுக்கு எத்தனையோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், ஆனால் ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது எப்படின்னா, நமக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனித மனசுலேயும் எத்தனையோ எண்ணங்கள் உதயமாயிட்டே தான் இருக்குது. அந்த அத்தனை எண்ணங்களின் கோர்வையைத்தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மைண்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் தாட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த எண்ணங்களின் கோர்வை தான் மனம் அப்படிங்கும்போது, அந்த எண்ணங்கள் இரண்டு வகைப்படும். அதில் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நம்ம மனசில் அதிகமாக பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இருக்கும்படியாக நாம் தான் பார்த்துக்கணும். எந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் உருவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமது சிந்தனை ஓட்டம் இருக்கும், செயல்கள் இருக்கும். அதனால் அந்த எண்ணங்கள்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நிச்சயமாக நமது எண்ணங்களை நாம் நினைக்கிற பாதையில் கொண்டு போக முடியும். இதுக்கு வந்து தியானம்தான் சிறந்த வழி. ஏன்னா தியானம் செய்யும்போது தான் கொஞ்சம் அந்த எண்ணங்கள் குறைஞ்சி, சம்டைம்ஸ் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை கூட நம்மால் உணர முடியுது. அந்த நிலைக்கு நம்ம தினமும் பயிற்சி கொடுத்து பழகிக்கிட்டே வந்தோமானால், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற எண்ணங்களே வராமல், எந்த எண்ணங்கள் இருந்தால் நமக்கு அது சாதகமாக இருக்குமோ அந்த எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசில் வரும்படியாக நிச்சயமாக செய்ய முடியும். அதனால் அந்த எண்ண ஓட்டம்ங்கிறது நாம் விட்டுட்டோன்னா எப்படி வேணாலும் போகும். ஆனால் அப்படி விடாமல் நல்ல ஒரு பாதையில் நமக்கு தேவையான விதத்தில் அந்த எண்ண ஓட்டங்களை கொண்டு போக நிச்சயம் நம்மால் முடியும். தியானத்தின் மூலம்தான் இதை ரொம்ப சுலபமாக நீங்கள் செயல்படுத்த முடியும். தியானம் தினமும் பயிற்சி செய்து பாருங்கள், உங்கள் மனம் எந்த அளவுக்கு அதில் தூய்மை அடையுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம்.